இப்போ நிறைய கம்பெனி நீங்கள் பார்த்துருக்கீங்க, எடுத்திருக்கீங்க. 3 மாதம் சாப்பிட்ணும், 6 மாதம் சாப்பிட்ணும், அந்த மாதிரி டைம்ஸ் இருக்கு. ஆனால் எங்கள் கம்பெனியில் அந்த மாதிரி கிடையாது. ஜஸ்ட் ஒரே 1 மாதம் கோர்ஸ் மட்டும்தான். 1 மந்த் கோர்ஸ் எடுத்தாலே போதும், 100% ரிசல்ட் வந்து எந்த விதமான கெமிக்கலோ ப்ரிசர்வேட்டிவோ கிடையாது. டைரக்டாக இதை எடுக்கிறீங்க, அரைக்கல் இன்க்ரீடியன்ஸ் தான், தைரியமாக சாப்பிடலாம். இது அரைக்கிறீங்க, அப்படியே பேக் பண்ணுறீங்க? கண்டிப்பாக டைரெக்டாக அரைச்செல்லாம் கொடுக்க முடியாது ப்ரோ. ஓகே, ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி பக்குவம் இருக்கு. பக்குவப்படுத்தி தான் வந்து தயாரிப்போம். ஆனால் எந்த ஒரு கெமிக்கல் உள்ள ஆட் ஆகாது, கண்டிப்பாக ஆகாது. இது பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ஃபார் உமன். இது முக்கியமாக எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜென்ரலாகவே குழந்தையின்மை பிரச்சனை வந்து அதிகமாக பார்த்துட்ருக்கோம். அதே மாதிரி ஆமாம், என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்ப்பப்பையில் நீர் கட்டி, மாதவிடாய் பிரச்சனை, வெள்ளைப்படுதல், கர்ப்பப்பை பலவீனம், இந்த மாதிரி கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட எல்லா விதமான பிரச்சனைக்கும் வந்து நிரந்தர தீர்வை வந்து மேக்ஸ் ஃபார் உமனை வந்து தயாரிச்சிருக்கோம். ஓகே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ரஹீம் பேசிட்டு இருக்கேன். காய்ஸ், நீங்கள் தமிழில் பார்த்துட்டு தாங்க வந்துருந்துருப்பீங்க. ஒட்டுமொத்த செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு நிரந்தர தீர்வு அப்படின்னு சொல்லி போட்டிருந்திருப்போம். ஆமாங்க, இப்போ எங்கே வாங்கினேன், இப்போ என் கையில் இருக்குது பார்த்தீங்கன்னா, இது பேர் வந்துட்டு சாலா பஞ்சா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகைங்க. இதனுடைய விலை வந்துட்டு 1 கிலோவே வந்து பார்த்தீங்கன்னா 28,000 ரூபா. இப்போ இங்கே பாருங்களேன், இது பார்க்குறதுக்கு அப்படியே கையில் ஒரு பீங்கன் மாதிரியே இருக்கா. இதுக்கு பேர் சிலாஜித். இதோடைய பிரைஸ் கேட்டிங்கன்னா மிரண்டுருவீங்க. 1 கிலோவே வந்து பார்த்தீங்கன்னா 30,000 ரூபா. அப்புறம் என் கையில் எங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த மூலிகை பேர் வந்துட்டு சாலா மிஸ்ரி. ஆச்சரியமாக இருக்குல்ல, இதோடைய ரேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 28,000 ரூபா சம்திங் வருது. இது பார்த்தது எல்லாமே சாம்பிளுங்க. இதே மாதிரி கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட ஒரு காஸ்ட்லியான மூலிகைகளெல்லாம் வச்சு தயாரிக்கப்பட்ட ப்ராடக்ட்டு தாங்க. ஆண்களுக்கு மட்டும் கிடையாது, பெண்களுக்கும் தான் செக்ஷுவல் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா ப்ராப்ளம்ஸ்க்குமே ஒன் சொல்யூஷனாக இருக்குது, முழுக்க முழுக்க ஆர்கானிக்குங்க. இதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் மறக்காம நம்ம சேல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பில் பண்ணணும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரியான பல பயனுள்ள வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். இதுக்கு மேலே வெயிட் பண்ண வேணாம், வாங்க வீடியோக்கில் போகலாம். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சொல்லுங்கள் ப்ரோ, ஃபஸ்ட்டு நீங்கள் யார், உங்கள் கம்பெனி நேம் என்ன அப்படின்றத சொல்லுவீங்க? கண்டிப்பாக, எங்கள் கம்பெனி பேர் பார்த்தீங்கன்னா ஹப்னஸ். என் பேர் வந்து முகமது ஜமீல். ஓகே, நாங்கள் பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஆண்மை குறைவு சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு அவங்க நிரந்தர தீர்வை வந்து ப்ராடக்ட்டு தயாரிச்சிருக்கோம். நிரந்தர தீர்வு. ஓகே, ஆண்மை குறைவு சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்கும் நிரந்தர தீர்வை வந்து எங்கள் ப்ராடக்ட் தயாரிச்சிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா மேலுக்கு தனி, ஃபீமேலுக்கு தனி, ரெண்டாக பிரிச்சிருக்கோம். ஓகே பாய், ஆண்களுக்கு பெண்களுக்கு ரெண்டு ப்ராடக்ட் வச்சிருக்கீங்க. ஆமாம் ஆமாம். இப்போ ஆண்களுக்கு அப்படின்றப்ப என்னென்ன ப்ராப்ளம்ஸ்க்குலாம் சொல்யூஷன் இருக்கும் அதில்? இப்போ ஆண்களுக்குன்னு முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா வந்து விரைப்புத்தன்மை எல்லாமே இருக்கிறது, விந்து முந்துதல் பிரச்சனை, அதே மாதிரி உடல் சோர்வு, வெயிட் லாஸு, எல்லாத்துக்குமே வந்து இது சூப்பராக சப்போர்ட் பண்ணும். ஓகே, இப்போ ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியாக இருக்குது, டெஸ்டாஸ்டரோன் ஹார்மோன்ஸ் பூஸ்ட் இல்லாமல் இருக்கிறது, பலவீனமாக இருக்கிறது, இது எல்லாத்துக்குமே வந்து சூப்பராக சப்போர்ட் பண்ணும். ஓகே, அப்போ அது செக்ஷுவலாக பர்ஃபார்மன்ஸுக்கு மட்டும் இல்லாமல் இந்த குழந்தையின்மை ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணும். கண்டிப்பாக கண்டிப்பாக, இப்போ குழந்தையின்மைனால பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருக்கும் ஒரே பிரச்சனை இருக்கிறது கிடையாது, தனித்தனி பிரச்சனை எல்லாருக்குமே இருந்துகிட்ருக்கு. ஆனால் அந்த மாதிரி எல்லா பிரச்சனைக்கும் வந்து நிரந்தர தீர்வை வந்து எங்கள் ப்ராடக்ட்டை நம்ம தயாரிச்சிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா 30 kinds ஆஃப் நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸு, ஹிமாலயன், இது ஒரு 4 இன்க்ரீடியன்ஸ் மட்டும் ஹைலைட் இருக்குது, அது கடைசியில் சொல்கிறாங்க. இப்போ முக்கியமாக ஜென்ரலாக எல்லாம் யூஸ் பண்ணுறது என்ன யூஸ் பண்ணுறாங்க, அஸ்வகந்தா, சஃபேத் முஸ்லி, முருங்கைப்பூ, முருங்கை விதை, முருங்கை பிசன், ஜாதிக்கா, நிறைய விதமான சீட்ஸு, இது மாதிரி தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் அவங்க எல்லாத்தை விட மார்க்கெட்டில் டிஃப்ரெண்ட்டு எங்களை ஹைலைட் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 இன்க்ரீடியன்ஸ் வந்து நம்ம எக்ஸஸ் ஆட் பண்ணுறோம். உங்களுக்கு சொல்கிறது மட்டும் இல்லாமல் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே ப்ரோ, நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி காட்டுறேன்னு சொன்னேன் இல்லையா? ஆமாம், இதுதான் ப்ரோ எல்லாமே நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸு. ஓகே, பாதம், அக்ரோட்டு, பிஸ்தா, முள்ளங்கி விதை, கலோஞ்சி, கரஞ்சிருக்கும் சோன்ஃபு, சதாவரி, அஸ்வகந்தா, சாலா மிஸ்ரி, நான் சொன்னேன் இல்லையா காஸ்ட்லியான இன்க்ரீடியன்ஸ்ன்னு. இது 1 kg பார்த்தீங்கன்னா 28,000 ரூபா வரும். என்னங்க சொல்கிறீங்க, சாலா மிஸ்ரி? ஆமாம், அதே மாதிரி வந்து இது சாலா பஞ்சா, இது 25,000 ரூபா கிலோ. இது 25,000 ரூபா 1 kg. ஓகே, அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் பாதாம், இது வந்து அமுக்ரா, முருங்கைப்பூ, முருங்கை விதை, முருங்கை பிசன்னு. ஓகே, இது ஜாதிக்கா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரோ, இது வந்து சஃபேத் முஸ்லினும், தமிழ்ல வந்து வள்ளத்தங்கம், ஜாதிக்கா, நெருஞ்சி முள்ளு, நெருஞ்சி முள்ளு. ஆமா, அதே மாதிரி வந்து நிறைய சீட்ஸ் வந்து நம்ம ஆட் பண்றோம். ஓகே, பூசணி விதை, வெள்ளரி விதை, தர்பூசணி விதை. இது என்ன ப்ரோ? இது வந்து தாமரை விதை ப்ரோ, மக்கானா அப்படினும். ஓகே, தாமரை விதை, பாப்கார்ன் மாதிரி இருக்கு. ஆமா ஆமா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா எங்க ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது சுகர் எல்லாம் சேர்க்க தேவையில்லை. சரி, நாட்டு சக்கரை யூஸ் பண்றோம், நாட்டு சக்கரை யூஸ் பண்றோம். ஓகே, இது பாத்தீங்கன்னா வெங்காய விதை, எல்லாமே இந்த மாதிரி நேச்சுரலா. இதை பத்தி சொன்னீங்களா? இதுதான் ப்ரோ சொன்னேன், ஹிமாலயன் ஷிலாஜித். ஓகே, இது ஆமா 30,000 ரூபா 1 kg ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. என்னங்க சொல்றீங்க? ஆமா, இது 73% வந்து ஃபிலுக் ஆசிட் இருக்கு இதுல. ஓகே, இதுல வந்து எந்த விதமான கெமிக்கலோ ப்ரிசர்வேட்டிவோ கிடையாது, டைரக்டா இதை எடுக்கிறீங்க, நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் தான்,
தைரியமா சாப்பிடலாம். இது அரைக்கிறீங்க அப்படியே பேக் பண்றீங்க? கண்டிப்பா டைரக்டா அரைச்சல கொடுக்க முடியாது ப்ரோ. ஓகே, ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி பக்குவம் இருக்கு. பக்குவப்படுத்தி பக்குவப்படுத்தி தான் வந்து தயாரிப்போம். ஆனா எந்த ஒரு கெமிக்கல் உள்ள ஆட் ஆகாது. கண்டிப்பா ஆகாது ப்ரோ. ஓபனா வந்து சொல்லிடுறேன், சேம் இது ரிலேட்டடா ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு, அண்ட் இது மாதிரி நிறைய நல்ல ப்ராடக்ட்ஸும் இருக்கு, அண்ட் இதுலயே நிறைய நம்பகத்தன்மை இல்லாத ப்ராடக்ட் இருக்கு. கண்டிப்பா எல்லாத்தையும் விட்டு நான் உங்களது நம்பிக்கையை சூஸ் பண்ணணும்னா அப்படி என்ன சொல்லுவீங்க நீங்க? பாத்தீங்கன்னா ப்ரோ, நீங்க சொல்ற மாதிரி இப்ப நிறைய கம்பெனி நீங்க பாத்திருக்கீங்க, எடுத்திருக்கீங்க. 3 மாசம் சாப்பிடணும், 6 மாசம் சாப்பிடணும், அந்த மாதிரி டைம்ஸ் இருக்கு. ஆனா எங்க கம்பெனில அந்த மாதிரி கிடையாது. ஜஸ்ட் ஒரே 1 மாசம் கோர்ஸ் மட்டும் தான். 1 மந்த் கோர்ஸ் எடுத்தாலே போதும், 100% ரிசல்ட் வந்து. 1 மந்த்னா ஒரு பாட்டில் இல்ல கிடையாது. இது பாத்தீங்கன்னா 325 கிராம், 15 நாளைக்கு வரும். அதே மாதிரி 1 மாசம் கோர்ஸ்க்கு 2 பாக்ஸ், 1 மந்த் சாப்பிட்டா போதும். அதே மாதிரி கொஞ்சம் வயசு அதிகமா இருக்கு, ரொம்ப பலவீனமா இருக்காங்க அப்படின்னா மிஞ்சி அதிகபட்சம் 3 பாக்ஸ். ஓகே, 3 பாக்ஸ் சாப்பிட்டாலே போதும், சூப்பர் ரிசல்ட் வரும். ஓகே ப்ரோ, இந்த மென் ப்ராடக்ட் இதோட பேர் என்ன சொன்னீங்க? மேக்ஸ் ஃபார் மென். மேக்ஸ் ஃபார் மென். ஆமா ஆமா. இந்த ப்ராடக்ட் வந்து முழுக்க முழுக்க செக்ஷுவல் ப்ராப்ளத்துக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணுமா? கிடையாது ப்ரோ, அப்படி கிடையாது. இது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து சப்ளிமெண்ட் ஃபுட் மாதிரி. இது செக்ஷுவல் ப்ராப்ளம்க்கு மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டெய்லி ஆக்டிவிட்டீஸ் சேஞ்ச் ஆகும். நல்ல ஒரு சுறுசுறுப்பு தன்மை, நல்ல ஆக்டிவ் பர்சனாக மாற்றிடும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்க்ரீடியன்ஸ் எந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூளைக்கு சம்மந்தப்பட்ட மாதிரி இன்க்ரீடியன்ஸு. இப்போ நம்ம பூனைக்காளி விதைன்னுவோம், அது பார்த்தீங்கன்னா மூளைக்கு ரொம்ப ஒரு வலுவை கொடுக்கக்கூடியது. இப்போ ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷனு, டீப் ஸ்லீப்பு அது எல்லாத்துக்குமே வந்து சப்போர்ட் பண்ணும். அது மாதிரி இதில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸும் ஒவ்வொன்றுக்கும் வந்து 10க்கு மேலே பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது வந்து தலைமுடியிலேருந்து எடுத்து கால் நகை வரைக்கும் சிம்பிளாக சொல்ல போனோம்னா எல்லா சென்ஸ்க்கான நியூட்ரிஷனை வந்து இதில் ஃபில் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக 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 கண்டிப்பாக. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், சின்னது ஒரு பிரச்சனைனாலும் மருந்து வாங்கி சாப்பிட்றோம், மருந்து சாப்பிட்றோம் கரெக்டாக. அட்லீஸ்ட் ஒரு சின்ன மருந்து சாப்பிட்டாலும் அதில் உடனே சைடு எஃபெக்ட் இருக்கு. இதில் எந்த விதமான சைடு எஃபெக்டோ கிடையாது, தைரியமா உணவு மாதிரி சாப்பிடலாம். ஓகே ஓகே, இது வந்து மெடிசன்ன்ற மைண்டே கிடையாது. ஓகே ஓகே, இது வந்து நரம்பு மண்டலத்துக்கான உணவை தான் தயாரிச்சிருக்கோம். இதில் எந்த விதமான சைடு எஃபெக்டோ இல்லை, தைரியமா சாப்பிடலாம். 20 வயசுலேருந்து எடுத்து 80 வயசு வரைக்கும் நம்ம கிட்ட கிளைண்ட் இருக்காங்க. நான் கேட்கலான் இருந்தேன், ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா? இருக்கு கண்டிப்பா, 20லேருந்து 80 வரைக்கும் நம்ம கிட்ட கிளைண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 4 வருஷத்துல இப்போ வரைக்கும் ஒரு சின்ன கமெண்ட்டும் வந்தது கிடையாது, பேட் நெகட்டிவ் கமெண்ட்டே வந்தது கிடையாது எங்கள் கம்பெனி மேலேயோ எங்கள் ப்ராடக்ட் மேலேயோ. இப்போ ரொம்ப நேரம் ஆச்சு, இந்த பெண்களுக்கு உண்டான ப்ராடக்ட்டை பற்றி நீங்கள் சொல்லவே இல்லை. நல்ல கேள்வி கேட்டீங்க. இது பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ஃபார் உமன். இது முக்கியமாக எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜென்ரலாகவே குழந்தையின்மை பிரச்சனை வந்து அதிகமாக பார்த்துட்ருக்கோம். ஆமாம், என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பையில் நீர் கட்டி, மாதவிடாய் பிரச்சனை, வெள்ளைப்படுதல், கர்ப்பப்பை பலவீனம், இந்த மாதிரி கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட எல்லா விதமான பிரச்சனைக்கும் வந்து நிரந்தர தீர்வு வந்து மேக்ஸ் ஃபார் உமனை வந்து தயாரிச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கும் டெய்லி ஆக்டிவிட்டீஸ்க்கு நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணும். இப்போ லேடிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷனு இதெல்லாம் இருந்துகிட்ருக்கோம். அது எல்லாமே ரிலீஃப் பண்ணும், பாடி பெயின் எதுவுமே இல்லாமல் நல்லா அவங்களுக்கு ஒரு சுறுசுறுப்பான லைஃபை வந்து கொடுக்க சப்போர்ட் பண்ணும். அதுமாதிரி இதே மாதிரி தாங்க, இது எக்ஸாக்டாக சொல்லணும்னா அந்த செக்ஷுவலுக்கு மட்டும் இல்லாமல், செக்ஷுவல் ப்ராப்ளத்துக்கு மட்டும் இல்லாமல் டெய்லி ஆக்டிவிட்டீஸ்க்கே உங்களுடைய ஹெல்த்தை வந்து க்ரோ பண்ணுது. அதே மாதிரி வந்து நிறைய கிளைண்ட்ஸ் குழந்தையின்மை பிரச்சனைக்காக வந்து ப்ராடக்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நம்ம மேல் ஃபீமேல் ரெண்டுமே வந்து சாப்பிட சொல்லுவோம். மென் உமன் ரெண்டு பேருமே வந்து சாப்பிட சொல்லுவோம். இப்போ குழந்தை பாகத்தை ட்ரை பண்ணுறோம். இப்போ யாருக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு வந்து ஸ்கேனில் எல்லாம் செக் பண்ணி பார்த்து சொல்ல முடியாது. ஆமாம், ரெண்டு பேருமே சேர்ந்து சாப்பிடுங்கன்னு சொல்கிறோம். மேல் 1 மாதம் கோர்ஸு, ஃபீமேல் 1 மாதம் கோர்ஸ் எடுத்து சாப்பிட சொல்கிறோம். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட எதுக்கு போய் சொல்லக்கூடாது, நிறைய ஹாப்பி கஸ்டமர்ஸு, சார் உங்கள் ப்ராடக்ட்டு நம்ம குழந்தை இல்லாத இருந்தோம், 7-8 வருஷமாக ட்ரை பண்ணிட்டு இருந்தோம், அந்த மாதிரி சொன்ன கிளைண்ட் எல்லாம் வந்து குழந்தை பாக்கை கிடைச்சிருக்கு, எங்கள் ப்ராடக்ட் சாப்பிட்டு குழந்தை பாக்கை கிடைச்சிருக்கு, அந்த மாதிரி நிறைய ஹாப்பி கஸ்டமர்ஸ் இருக்காங்க. இப்போ நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணீங்கன்னா நிச்சயமாக நீங்களும் எங்கள் ஹாப்பி கஸ்டமர்ஸ் லிஸ்ட்ல வந்துடுவீங்க, இது உறுதியாக சொல்லுவோம் நாங்கள். பாருங்க, இந்த அளவுக்கு கான்ஃபிடண்டாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ஒரு ப்ராப்பராக சர்டிஃபைடு ப்ராடக்டாக தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏமாந்து கூட போயிருந்திருக்கலாம். நீங்க தாராளமா வந்துட்டு இப்ப ஒன் டைம் உங்களுக்கு செக் பண்ணி பாருங்க.
டைரக்டா வந்து பேசுங்க, பேசினாலே உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும் சரிங்களா. அதே மாதிரி தூரமா இருக்காங்க வர முடியல அப்படின்னா வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்பருக்கு எப்பவும் கால் பண்ணல, நீங்க உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ பர்சனலா நீங்க கால் பண்ணி கேட்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு டவுட் இருக்கும் சார் இப்போ நம்ம சீக்கிரட்டாக ப்ராடக்ட் தெரிவிக்கணும் எப்படி சார்னாக்கா, நீங்கள் சொன்னால் நாங்கள் ஸ்டிக்கர் இல்லாத சீக்கிரட்டாக அனுப்பிச்சி விடுவோம். ஓகே, அந்த எல்லா விதமான சப்போர்ட் பண்ணுவோம் உங்களுக்கு. ஓகே, பாருங்க ரொம்ப கான்ஃபிடண்டாக சொல்கிறாங்க, அந்தளவுக்கு இவங்களுடைய கஸ்டமருடைய ரிவ்யூலாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுடைய கஸ்டமர் யாராவது பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா தாராளமாக உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்றத உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சில கமெண்ட் பண்ணீங்கன்னா அதை பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பாய் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஒருவேளை அவங்க எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னா அதையும் நான் டிலீட் பண்ண மாட்டேன். கண்டிப்பா கண்டிப்பா கமெண்ட்ல வந்து நான் கை வைக்கவே மாட்டேன். உங்க கமெண்ட்ஸ் என்ன இருக்கோ அப்படியே வந்து உங்க கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க, நீங்களும் டிலீட் பண்ணாதீங்க. இதுவரைக்கும் பண்ணது கிடையாது. இந்த வீடியோ மக்கள் என்ன நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க, அவ்வளவுதான் மேட்டர். மக்கள் தைரியமா நீங்க பண்ணலாம். ஓகே 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 பாய், ப்ராடக்ட்டை பற்றி பார்த்தாச்சு, இப்போ சொல்லுங்கள் தூரத்தில் இருந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க கண்டிப்பாக இருக்கும் இருந்தாலும் நான் கேட்டேன். டெலிவரி ஆப்ஷனை பற்றி சொல்லுங்கள். டெலிவரி பார்த்தீங்கன்னா ஆல் தமிழ்நாடு வந்து நம்ம கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிளாக இருக்குது, ஃப்ரீ டெலிவரியாக கொடுத்துட்ருக்கோம். ஃப்ரீ டெலிவரியாக கொடுத்துட்ருக்கோம் ஃபுல்லாக. அதை தவிர அதர் ஸ்டேட்டு ஆல் ஓவர் வேர்ல்டு வந்து நம்ம கொரியர் மூலமாக அரேஞ்ச் பண்ணி அனுப்பிச்சி விட்ருவோம். தமிழ்நாடு ஃபுல்லாக வந்துட்டு ஃப்ரீ டெலிவரி சொல்லியிருக்காங்க அண்ட் வேர்ல்டு வைடும் டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே உங்கள் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் யோசிக்கவே வேணாம், ஸ்க்ரீன் இந்த நம்பர் கால் பண்ணுங்கள், உங்கள் ஃபோன் டீட்டெயில் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. ரேட்டு மட்டும் சொல்லலை, சொல்லுங்கள் ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்லுங்கள். ரேட் வேணாம் ப்ரோ, ஏன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் அதர் ஸ்டேட்டு அதர் கண்ட்ரி எல்லாம் வந்து எங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நம்ம ரேட் சொல்லிட்டோம் அப்படின்னா வந்து அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படும். உங்களுக்கு ரேட் வேணும் அப்படின்னா வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எப்போவும் கால் பண்ணுங்கள், நாங்கள் ஆன்சர் பண்ணுறோம். ஓகே ப்ரோ, வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு நினைக்கிறேன். ஆமாம், ஆனால் ரொம்ப நேரமாக வந்து இந்த ரெண்டு ப்ராடக்ட் பற்றி மட்டும் தான் பார்த்தோம். கண்டிப்பாக கண்டிப்பாக. சின்ன சின்ன பாக்ஸ்லாம் இருக்குது, அது என்னன்னு சொல்லுங்கள். ஆமாம் ப்ரோ, இதில் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 30 கைண்ட் ஆஃப் நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இது தயாரிச்சிருக்கோம். இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு செப்பரேட்டாக வேணும் அப்படின்னு கேட்பாங்க. சில பேர் அஸ்வகந்தா செப்பரேட்டாக கேட்பாங்க, சில பேர் கோக்ஷுரா செப்பரேட்டாக கேட்பாங்க, சில பேர் சஃபேத் முஸ்லி செப்பரேட்டாக வேணும் அப்படின்னு கேட்பாங்க, சில பேர் வந்து எனக்கு டெஸ்டோஸ்டரோன் ஹார்மோன்ஸ் மட்டும் பூஸ்ட் பண்ணுற மாதிரி எதனா இந்த கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கெல்லாம் வந்து நம்ம செப்பரேட்டாக வந்து வச்சுருக்கோம். இப்போ இன்க்ரீடியன்ட்டை தனித்தனியாக வச்சுருக்கோம். கண்டிப்பாக கண்டிப்பாக. இது பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் ஷிலாஜித்து முக்கியமாக எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறவங்க மசில்ஸ் டெவலப்மெண்ட்டு அதே மாதிரி வந்து எனர்ஜி லெவலை பூஸ்ட் பண்ணுறதுக்கு சீக்கிரம் டயர்ட் ஆகாத இருக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் வந்து இது ஹிமாலயன் ஷிலாஜித் ஃபஸ்ட்டு குவாலிட்டி. இது பார்த்தீங்கன்னா ப்ரோ மார்க்கெட்டில் நிறைய இடத்துல இருக்குது, எல்லா இடத்துல பார்த்தீங்கன்னா 63% ஃபிலுவிக் ஆசிட் இருந்தால் போதும். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா 73% வந்து ஃபிலுவிக் ஆசிட் வந்து இருக்குது, இதில் நார்மல் ரெக்யூர்மெண்ட்டை விட அதிகம் அதிகமாகவே இருக்குது. அதே மாதிரி இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க, அது ஆச்சரியமாக இருக்குது, இந்த ப்ராடக்ட் எல்லாமே என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் இதெல்லாம் எப்படி பயன்படுத்துறது எதுக்காண்டி பயன்படுத்துறது அப்படின்னு டவுட்ஸுக்கும் நீங்கள் நான் முதல் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் ஒரு நம்பர் இருந்துகிட்டே இருக்கும், அந்த நம்பர் கால் பண்ணுங்கள், உங்கள் ஃபுல் டீட்டெயில் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. கண்டிப்பாக. உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்றத நீங்கள் பேசுகிறத வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டிப்பாக. அதுக்கு தகுந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க சரிங்களா. கண்டிப்பாக. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், அப்படி இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் போட்டு விட்ருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இது ரிலேட்டடாக ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களுக்கு நானும் ரஹீம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.